இன்னைக்கு வீக் டே சமையல் வளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளாக ரசம் தந்தூரி, அதான் நான் செய்ய போகிறேன். இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நான் ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன், தந்தூரி எப்படி பண்ணுறதுன்ட்டு, ஆயில் இல்லாமல். அதை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் செட் பண்ணுற, நீங்கள் பாருங்கள். தந்தூரி செய்கிறதுக்கு மெயினாக ரெண்டு விஷயம் தேவைங்க. நார்மலாக நம்ம வந்து சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட் இதெல்லாம் சேர்க்கறது இல்லாமல் லெமனோ தயிரோ மெயினாக சேர்க்கணும். இது சேர்த்தால் தான் அந்த ஃப்ளேவரை கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்து கூட்டி கொடுக்கும். ப்ளஸ் இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதை வந்து நீங்கள் வந்து மையா அரைக்கிறீங்களோ இல்லை நீங்கள் வந்து இடித்து போடுறீங்களோ எப்படியோ பண்ணுங்கள். ஆனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சில பேர் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 வீக்கு 2 வீக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. பட் நான் வந்து எப்பவுமே வந்து ஒன்று அரைப்பேன், நிறைய அளவு செய்கிறதா இருந்தால். அப்படி இல்லைனா நான் வந்து நல்லா நசுக்கிடுவேன், நல்லா மையை நசுக்கிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கனில் எல்லாம் மசாலாலாம் போட்டுட்டேன். சில பேர் இதுலேயே வந்து கார்ன்ஃப்ளவரு, அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு பவுடரு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா முட்டையோட ஒயிட் ஒன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மசாலா போட்டாலே எனக்கு வந்து நல்லாவே கிறிஸ்பி வந்துடும். இதில் நான் என்ன நல்லா ஆட் பண்ணியிருக்கேன்னா, கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர், உப்பு, அதுக்கப்புறம் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து லெமனு, தயிர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. இதுதாங்க நான் ஆட் பண்ணியிருக்கிறது. இது போட்டாலே எனக்கு வந்து வந்துடும். ஏன்னா வந்து நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து வீட்டில் வந்து இது பண்ணது. உங்களுக்கு வேணும்னா மிளகு வேணால் கொஞ்சோண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு மிளகு ஆட் பண்ணால் பிடிக்கணும். நீங்கள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன், நீங்கள் ரொம்ப சேர்த்துடாதீங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை வந்துடும். உங்களுக்கு கலர் வேணும்னா மஞ்சத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணதுனால நான் வந்து எனக்கு மஞ்சத்தூள் நான் சேர்க்கலை. இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த சந்தில் நான் வந்து இது பண்ணி விடுறேன். ஏன்னா வந்து நான் மையை இது பண்ணாதனால அப்படி பண்ணேன். உங்களுக்கு மையை பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. இந்த தந்தூரி இது வந்து நான் வந்து புதுசாக அந்த பேன் வாங்கினேன். நான் வந்து தேங்க்ஸ் கிவிங் டேக்கு வாங்கினேங்க. பாருங்கள், அப்படியே எடுத்து வச்சுட்டேன், செய்யவே இல்லை. இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது செய்கிறதுக்கு. ஏன்னா நான் வந்து ஏர் ஃப்ரையர்லேயே வந்து சிக்கன் தந்தூரி நான் போட்டிருந்தனால அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி வந்து நான் வந்து அடுப்பில் இருக்கிற அவனில், பெரிய அவனில் வச்சு நான் கீழே வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு தான் இந்த பேனே வாங்கினது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக அடியில் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். யூஸ்வலாக நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேன் வச்சுருந்தேன், அதில் வந்து உங்களுக்கு வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கீழே ஒரு இது மாதிரி வச்சு அலுமினியம் ஃபாயிலில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைப்பேன். பட் இதில் வந்து இந்த ஸ்டாண்டு மாதிரி நம்ம வந்து மேலேயே வைக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கீழே அதுலேயே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எதுக்காக ஊற்றுறோன்னா அது வந்து ஈரப்பதமாக வச்சு சிக்கனை வந்து நல்லா வந்து சாஃப்டாக வச்சுக்கும். ஓகேங்களா? நீங்கள் தண்ணி ஊற்றாமல் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து மேலே இருக்கிற லேயரோ இல்லை உள்ளே இருக்கிறதோ வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கறி வந்து சாஃப்டாக இருக்காது. கண்டிப்பாக வந்து தண்ணி ஊற்றணும். ரொம்பலாம் ஊற்ற வைத்தாலங்க, ஒரு அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் ஊற்றினா போதும். அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே அப்படியே காஞ்சு போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ட்ரை ஆகிட்ருக்கும். அவ்வளோ அளவு அந்த தண்ணி, அந்த மாய்ஸ்சரைசர் அது வந்து அப்படியே அந்த சிக்கன் வந்து எடுத்துக்கும். ஃபுல்லாக மசாலா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போடுவாங்க. மினிமம் ஒரு அரை மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர், 1.5 ஹவர்ஸ் ஊறுனா போகணும். அதுக்கு மேலே ஊற தேவையில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கனில் வந்து எல்லா பீஸும் வரணுங்க, மிக்ஸ்டு. அந்த பேக்கெட் வாங்கியிருந்தேன் நான் இன்றைக்கி. அதனால தான் வந்து பிரெஸ்ட்டும் வந்துச்சு, இதில் வந்து விங்ஸும் வந்துச்சு, லெக் பீஸும் வந்துச்சு. இது ஒரு ஈடு போட்டேன், இன்னொரு 2வது ஈடும் நான் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவன்லேயே வந்து நான் வந்து டைம் செட் பண்ணுறேன். இதில் வந்து பேக்கும் இருக்குது, பாயில் அந்த இதுவும் இருக்குது. ஸோ பேக்குனால் நம்ம வந்து குக்கீஸ் அந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் வந்து பேக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் சிக்கன் எதனா வைக்கணும்னா அதில் வந்து நீங்கள் வந்து அந்த பாயில் பண்ணுற அந்த இது தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறோம். நான் அடுப்பு வந்து இதில் வந்து நான் வச்சிட்டனால இது வந்து ஆன் ஆகிடுச்சு. இது உள்ளே நான் அப்படியே வைக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதை நம்ம திருப்பி கொடுக்கணுங்க. முன்ன பின்ன நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும், அவ்வளோதான். இது வந்து ஸ்லோவாக தான் குக் ஆகும், பட் வந்து நல்லாவே குக் ஆகிடும். உங்களுக்கு அது பார்க்குறதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து என்னவோ தீ மேலே இருக்கிற மாதிரி கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்லாவே இதை வந்து குக் ஆகிடும். உங்களுக்கு வந்து லைட்டாக சூடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இது மாதிரி இருக்குங்க, அந்த ஸ்டீல் மாதிரி இருக்குல்ல ரேக், அதை நீங்கள் கொஞ்சம் கீழே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதோட இது வந்து நான் என்ன செய்யலான்னா ரசம் தான் வைக்க போகிறேன். ஏற்கனவே என்னுடைய விலாகில் நான் சொல்லியிருப்பேன், மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால தான் நான் அந்த சண்டே வந்து சிம்பிளாக செஞ்சேன். போன சண்டே விலாகில் நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய வாழை இலை சேனலில் இருக்கிற நீங்கள் விலாக்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கும் எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஎஸில் வந்து மழை தான் பெஞ்சிட்ருக்கு நாங்கள் இருக்கிற ஏரியாவில். அதனால் வந்து ரசம் தான் நான் வைக்க போகிறேன். ரசம் வந்து ரொம்ப சிம்பிளாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து
பூண்டு கொஞ்சம் இடித்து போட்டுட்டு தக்காளியை நான் ஆக்சுவலாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுவாங்க, நல்லா அரைச்சிடுவேன். இந்த கையில் போட்டு பிழிகிற பழக்கம்லாம் கிடையாது. நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு புளி கரைச்சி வச்ச புளியை அப்படியே இதில் ஊற்ற வேண்டியதான். லைட்டாக பொங்குன பிறகு இறக்க வேண்டியதுதான். நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இறக்கும் போது வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதுதான். இது பாருங்கள், ரசம் செஞ்சிட்ருக்கும் போது நான் ஒரு ஈடு இறக்கி அதை வந்து திருப்பி கொடுத்துட்டேன். நான் திருப்பியும் உள்ளே வச்சிட்ருக்கேங்க. இது வந்து இது இன்னொரு ஈடும் இருக்குது. ரெண்டு செட்டு நான் போட போகிறேன் சிக்கனை. இது ஒரு ஈடு ஆயிடுச்சு. சிக்கன் தந்தூரி ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிளகும் சீரகத்தூளும் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த ரசத்தோட அடியில் அப்படியே உங்களுக்கு வந்து சக்கை மாதிரி நடும். அதனால் வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணாலே வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த ரசத்தோட ஃப்ளேவர் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் டச்சாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி பொங்கினோன்னு ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பராக சிம்பிளாக ரசம் தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே மெனுவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become